சார், இங்கே பிஸ்னஸ்க்கு ஆள் எடுக்கிறோம். நாங்களும் என்னென்னமோ பண்ணி ஆளை ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு பக்கம் ஆளுங்களை ரெக்ரூட் பண்ண இன்னொரு பக்கம் மக்கள் வேலையை விட்டு போயிட்டே இருக்காங்க சார். இவங்களை எப்படி ரீட்டெயின் பண்ணுறது, எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க போகுது. பிகாஸ் வி கோன் பி டாக்கிங் அபவுட் 12 கூல் எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் வில் ஒர்க் இன் யோர் கம்பெனி. இதில் பாயிண்ட் நம்பர் 11 அண்ட் 12 எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஹவவர் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஹைலி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி வெரி ப்ராக்டிக்கலி இம்ப்ளிமெண்டபிள் ஆஸ் வெல். லெட்ஸ் டைவ் இன் டு த கான்டென்ட். நம்பர் 1, எம்பவர்ட் ஒர்க் ஸ்பேஸ். சி, இந்த காலத்தில் மக்கள் வந்து ஒரு வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. சி, முந்தி காலத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு வேலையினாலே ஐயோ வேலை விட்டால் நமக்கு திருப்பி கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சினாரியோ இருந்தது. இன்றைக்கும் அது இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் வேலைக்கு நான் வரேன், ஜஸ்ட் ஒரு மியர் ட்ரான்சாக்ஷனை அதை யாரும் பார்க்கறதில்லைனா, வேலை செய்கிறேன் எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி ஒரு மியர் ட்ரான்சாக்ஷனை யாரும் அதை பார்க்குறதில்ல. இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் என்வாயன்மெண்ட்டை தான் பார்க்குறாங்க. ஒரு இமோஷனல் கனெக்ட் அந்த ஆஃபீஸோட அந்த நிறுவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் வைப்ஸ், எம்பவர்டு ஒர்க் ஸ்பேஸ்க்கு நல்ல ஒரு விஷயம் பண்ணலாம். வாட் யூ கேன் டூ இஸ் ஆக்சுவலி உங்கள் கம்பெனியோட கோர் வேல்யூஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த கம்பெனியில் நான் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னா, ஓனர் நல்லவர், ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், இதெல்லாத்தையும் தாண்டி மக்கள் நல்ல மக்கள், அல்லது அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அந்த கலாச்சாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே நான் வரலைனா கூட ஏன் வரலன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், இதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்ரிடே மார்னிங் யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் அ வண்டர்ஃபுல் பிளெஜ், அல்லது ஒரு ஒரு உறுதிமொழி. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த நாள் ஒரு இனிய நாள், கஸ்டமர்ஸ்க்கு நமக்கு சேவை செய்கிறதுக்காக ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நம்மளுடைய கொள்கைகள், ஒருவருக்கொருவர் மரியாதையாக நடத்த போகிறோம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நம்ம வேலை செய்ய போகிறோம், டீம் ஒர்க், கூட்டு முயற்சியாக செயல்பட போகிறோம், இந்த மாதிரி ஒரு நல்ல சில கலாச்சாரங்களை வச்சு ஒரு நல்ல எம்பவர்டு ஒர்க் ஸ்பேஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் டு ஸ்டிக் ஆன் டு திஸ் பர்டிகுலர் ஜாப். நம்பர் 2 இஸ் KPI, மெட்ரிக்ஸ் மேட்டர்ஸ். KPI அப்படின்னா அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே நான் கொடுத்துருக்கேன், கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனால் இந்த பாராட்டை ரொம்ப ஈஸியாக வேற ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு, எனக்கான ரெகக்னிஷன் கிடைக்கலையே. ரெகக்னிஷன் அண்ட் ரெப்புடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலில் ரிசர்ச்சில் போட்டிருந்தது, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஒருத்தர் மாறுறதுக்கு சேலரி ஹைக்குன்றதை விட மிகப்பெரிய காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன், நல்ல ஒரு மரியாதை, நல்ல ஒரு ரெகக்னிஷன் நமக்கு கிடைக்குது. அதுதான் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஸோ அந்த ரெகக்னிஷனுக்கு வந்து பயங்கரமான ஒரு உந்துகோல் அல்லது அளவுகோலே வந்து KPI தான். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு 100 points பர்ஃபார்மன்ஸ் சார்ட் சிஸ்டம் இருக்கும்போது, சார் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் மீட்டிங்கில் பேசவே மாட்டேன்றீங்களே, என்னையே நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் மாறிடும். பிகாஸ் யார் யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ பிஸ்னஸ் ரிவ்யூவில் அழகாக அதை வந்து பேச ஆரம்பிச்சிடும். யார் யாரெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதையும் பேச ஆரம்பிக்கும் போது பீப்புள் லவ் டு ஹாவ் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் ஒர்க் என்வாயன்மெண்ட். 3வது, க்ரோத் லேடர். பொதுவாக ஒரு வேலையை விட்டு சார் நான் கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவோம். கண்ணா, உனக்கு நான் அதை பண்ணலான்ட்டு இதை பண்ணலான்ட்டுருந்தேன், இன்னும் என்னென்னமோ பண்ணலான்ட்டுருந்தேன், நீ போய் போகிறேன்றியே. அவன் போகிறேன்னு சொல்லிட்டான், இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? இந்த நிறுவனத்தில் அடுத்த 5 இயர்ஸில், 6 இயர்ஸில் உன்னுடைய க்ரோத் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு க்ரோத் லேடர். இந்த நிறுவனத்தில் அடுத்தடுத்து இந்தந்த பதவிகளுக்கு உன்னால் வர முடியும், இந்தந்த நிலைமையை உன்னால் அடைய முடியும் அப்படின்றத க்ரோத் லேடர் தெளிவாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு கேள்வி நண்பர்களே, சார் நான் ப்ரொமோஷன் ஆகணும், சார் சார் எனக்கு சேலரி ஹைக் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் எம்ப்ளாயீஸ் மனசில் இருக்கும். அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் எப்போதுமே உங்களால் கொடுக்க முடிஞ்சால், அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸோடைய ரிவ்யூ இருக்கணும், என்னெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் சிஸ்டமும் இருக்கணும், இந்த பதில் பக்காவாக எப்போதுமே உங்களால் வைத்திருக்க முடிந்தால் யூ ஹாவ் அ வெரி குட் ஆர்கனைசேஷன். ஏன்னா ஓனர் நினச்சா தான் வளர முடிய மாட்டிருக்கு, அந்த ஒரு 4 பேர் நினச்சா தான் நான் வளர முடிய மாட்டிருக்கு. நோ, தட்ஸ் நாட் ஹவு இட்ஸ் கோன் பி. If I do this, I will be able to make my way to the top. அப்படின்ற ஒரு ஃபீல் எப்போதுமே மக்களுக்கு தேவை. 4வது விஷயம், சேலரி அண்ட் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ். சேலரி மட்டும் கிடையாதுங்க, பட் ஆப்வியஸ்லி சேலரி பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், அண்ட் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ். இவங்களுடைய இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் அனுபவிக்கிறதுக்கே நிறைய டைம் ஆகும் அப்படின்னா, அதை பர்க்ஸாவோ அல்லது பெனிஃபிட்ஸாவோ நீங்கள் கொடுங்க. ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் வந்து ஃபேமிலியாக டைனிங் பண்ணுறது ஒரு லைஃப் ஸ்டைல்.
ஸோ நல்ல பர்ஃபார்மராக இருக்கட்டும் இல்லை ஒரு பர்டிகுலர் கிரேட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து யூ கேன் ஆக்சுவலி கிவ் தம் வெரி குட் வவுச்சர்ஸ். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடு அப்படின்னா எவ்வளோ பேர் நிஜமாலுமே போய் சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. அதுக்கான இன்சென்டிவும் கொடுத்துட்டு ஆன் டாப் ஆஃப் தட் யூனோ யூ ஹேவ் திஸ் 1000 ரூபீஸ் வவுச்சர், நீ ஃபேமிலியாக போய் டைனிங் பண்ணால் மட்டும் தான் அதை வந்து ரிடீம் பண்ண முடியும்னு இருக்கும்போது அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அனுபவிக்கிறாங்க இல்லையா, சார் இந்த ஹோட்டலுக்கு நம்ம ஃபேமிலியாக வந்திருக்கோம் இந்த வேலை மூலியமாக வந்திருக்கோம் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் அப்பார்ட் ஃப்ரம் சேலரி, அதர் பெனிஃபிட்ஸ் சச்சஸ் இப்போ இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக முடிஞ்சால் வெல் அண்ட் குட். இல்லை சார் இன்னும் எங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு அந்த லெவலுக்கான க்ரோத் வரல, அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் இருந்தால் தான் இஎஸ்ஐ பிஎஃப்குள்ளேயே போக முடியும், எனக்கு அவ்வளோ பேர்லாம் இல்லை, நாங்கள் ஒரு 2 பேர் டீம், 5 பேர் டீம், 4 மெம்பர் டீம் அப்படின்னா யூ கேன் ட்ரை அவுட் சம்திங் வெரி க்ரியேட்டிவ். அவங்களுக்காக கம்பெனியும் சேர்ந்து ஒரு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மாதிரி எதாவது கொடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோ இல்லை வந்து ஒரு கோல்டு எஸ்ஐபி அந்த மாதிரி ஏதாவது வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க சைட்லேருந்து ஒரு 500 ரூபீஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா கம்பெனி எக்ஸ்ட்ராவோ ஒரு 300 ரூபாவோ 400 ரூபாவோ ஈவன் 500 ரூபாவோ போட்டு ஒவ்வொரு மாதமும் அவங்க பேரில் ஒரு கோல்டு எஸ்ஐபியோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடிஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ திங்க் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் என்ன சார் இதெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா, நமக்கு 1008 வேலை இருக்குது இதுக்கு 100 ஆளை போட்டு கணக்கு பார்க்க முடியுமா நீங்கள் நினைக்கலாம். சி வெரி சிம்பிள் நண்பர்களே, அதாவது இது நான் இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள் அதனால் இதை சொல்கிறேன். எம்ப்ளாயீஸ் வந்து மங்கீஸ் அப்படின்னு நான் சொல்ல வரல, இந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மங்கிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், பனானா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. நான் ரொம்ப நல்லவன் வல்லவன், நான் வந்து ஆப்பிள் கொடுப்பேன் ஆரஞ்சு கொடுப்பேன் அப்படிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே த மங்கி வுட் நாட் மே நாட் பி வெரி வெரி ஹாப்பி. அதுக்கு வந்து வாழைப்பழம் வெரி வெரி ஹாப்பி, குமுதா ஹாப்பி, குமுதா வெரி ஹாப்பி சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதை போல் தான் அவங்களுக்கு நீங்கள் வந்து பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ் கொடுக்கலாம், அவங்களுடைய உலகத்தில் அது பெருசாக தெரியாது. டே நான் இதை பண்ணனே உனக்கு நான் வேற ஒரு நான் ஊருக்கே அனுப்பிச்சி ட்ரைனிங்லாம் கொடுத்தனே 5 நாள் மேபி அவங்களோட உலகத்தில் இது பெரிய விஷயமா இருக்காது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா அவர்கள் உலகத்தில், சே எனக்காக மாதம் மாதம் எங்கள் ஓனர் காசு போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். எஸ் இதுக்கு சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருக்கும், யூல் ஹாவ் டு கோ த்ரூ சர்டன் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ், பட் இட்ஸ் வெரி வெரி ஒர்த் இட் நண்பர்களே. இதை விட்டு வெளியே போகிறோன்னா இவ்வளோத்தையும் இழந்துட்டு நான் போகணுமா, எவ்வளோ நல்ல ஒரு கம்பெனி இதை மாதிரி இன்னொரு கம்பெனி நான் தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் ஸ்பேஸாக நம்மளுடைய ஆஃபீஸை நம்மளால் மாற்ற முடியும். ஆல்சோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதை தான் நான் இப்போது சொல்லிட்டு இருந்த விஷயங்கள். கம்பெனி கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் நீங்கள் ஒரு பிஎஃப் மாதிரி ஏதாவது ஒன்றுக்குள்ளே போக முடியாட்டி லாங் டேர்மாக அவங்களுக்காக எதாவது பண்ண முடியுமா. அதாவது சில ஆர்கனைசேஷன்ஸில் எம்ப்ளாயீஸ்க்காகவே சிட்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ் தான், அதை நீங்கள் பண்ண முடியலைன்னா கூட பரவாயில்ல, பட் தேர் ஷுட் பி சம்திங் ஆன் த லாங் டேர்ம் ரைட். ஸோ 5 இயர்ஸ் ஒன்ஸ், 10 இயர்ஸ் ஒன்ஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் அவங்களுக்காக ரிலீஸ் ஆகிறதுக்கு வேறு என்ன பண்ண முடியும், அல்லது அவங்க பேரில் நீங்கள் ஏதாவது ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் RD அந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமா. So think about all these things and explore these things. That will be very, very good as well. Number 6 is family day. I would definitely recommend minimum வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் 4 மாதத்துக்கு ஒரு டைம் சூப்பராக இதை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஒரு மினி குவார்ட்டர்லி ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களையும் வர வச்சு ஒரு லஞ்சோ டின்னரோ கொடுத்து ஒரு நல்ல ஒரு கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமில் வச்சு யூனோ ட்ரை டு என்கேஜ் வித் தேர் ஃபேமிலி ஆல்சோ, பிகாஸ் தே ஃபேமிலி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கும் இவ்வளோ நல்ல கம்பெனி இவ்வளோ பெரிய கம்பெனி எல்லாம் வளர்ந்துருக்காங்களே, லாஸ்ட் குவார்ட்டரில் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அடுத்த யூனோ 3 மாதத்தில் இதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறாங்க, அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியலாம், பட் ட்ரஸ்ட் மீ அவர்களுடைய உலகத்தில் காலேஜில் கல்ச்சரல்ஸ் அப்படின்னா ப்ரொஃபஸர் பிரின்சிபல்லாம் ஜாலியாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் உலகத்துக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணுன்றாரு நீங்கள் நினைக்கலாம், பட் எம்ப்ளாயீஸோட உலகத்தில் இது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயமா இது மாறும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஈவன் டை தட் அப் வித் டார்கெட்ஸ், 6 மாதத்தில் இதை ரீச் பண்ணால் இந்த ஊருக்கு நம்மளாம் டூர் போவோம், அப்படி ரீச் பண்ணாட்டி இந்த லொக்கேஷனுக்கு நம்மளாம் பிக்னிக் போவோம், முடிவு உங்கள் கையில் மாதிரி நீங்கள் ரோல் அவுட் பண்ணுங்கள், பட் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை சூப்பராக காப்பாற்றணும், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 7 இஸ் இன்ட்ராப்ரெனர்ஷிப் கல்ச்சர், ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்த்து க்ரோத்தும் கிடைக்கும். பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங்கான எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கான ஒரு தூணாக வந்து அவங்க இருக்காங்க, டெஃபினட்டாக அவங்களுக்கும் சில தாட்ஸ் வரும், நம்ம தனியாக ஆரம்பிக்கலாமா இவ்வளோ நல்லா பண்ணுறோமே, அந்த தாட் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த தாட் வர்றதுல எதுவும் தப்பு இல்லை,
இவ்வளோ நம்ம ஓனரை பாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளும் ஒன்று ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுமா, நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு, நம்ம ப்ராஃபிட்டை ஜாஸ்தி பண்ணி கொடுத்தா, சேல்ஸை ஜாஸ்தி பண்ணி கொடுத்தா, இந்த பிரான்ச்சை ஒரு சூப்பர் டூப்பர் பிரான்ச்சாக மாற்றி கொடுத்தா, அதுலேருந்து நமக்கும் ஒரு ஷேர் கொடுக்குறாரு, நம்மளை ஒரு ஷேர் ஹோல்டர் மாதிரி அவர் பார்த்துக்கிறாரு, நம்ம எம்ப்ளாயி தான் ஆனால் நம்மளையே ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறாரு. அதுக்கு பேர் தான் இன்ட்ராப்ரினர் கல்ச்சர். யூஆர் அன் எம்ப்ளாயி பட் ஒர்க்கிங் லைக் அன் ஆண்டர்ப்ரினர். இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை நீங்கள் உருவாக்கி, இது எல்லாருக்கும் நீங்கள் பண்ண தேவையில்லை. உங்கள் நிறுவனத்தில் ரொம்ப நாளாக சூப்பராக அந்த ஒரு வளர்ச்சியில் இருக்காங்க இல்லையா, அவங்கள நல்லா ஒரு இன்ட்ராப்ரினர் கல்ச்சருக்குள்ளாக வச்சு, ஒரு நாலு பிரான்ச் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, நாலு பிரான்ச் மேனேஜரும் ஆப்வியஸ்லி இன்ட்ராப்ரினர்ஸ் தான். அவங்கவுங்களுக்கு ஓன் பிரான்ச்சுக்கான பிஎன்எல் அவங்க ஒர்க் பண்ணாலே இவ்வளோ சம்பாதிக்கிறவன் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இன்ஃபேக்ட் அவங்க பிஎன்எல் ஒர்க் பண்ணாலே அவனுக்கு புரிஞ்சிடும், என்னடா நம்ம பிரான்ச் இவ்வளோ தான் சம்பாரிச்சு கொடுக்குதா, என்னமோ இவ்வளோ கோடிகளில் டர்ன் ஓவர் பண்ணுறோம், நெட்டாக ப்ராஃபிட்னால் இவ்வளோ தான் நிற்குதா நம்ம சாருக்கு, எப்படி அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இவ்வளோ கோடிகள் இருக்குது, வட்டின்னு பார்த்தாலே 12% இவ்வளோ ஆயிடுச்சு, எப்படி நம்மளை அவர் பார்த்துக்குவார், நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், புரிதல் உள்ளே வரும். ஸோ இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திங்க் ஆஃப் திஸ். அண்ட் நம்பர் 8 இஸ் ஸ்கில் மேட்ரிக்ஸ். ஸ்கில் மேட்ரிக்ஸ்ன்றது எம்ப்ளாயீஸ்க்கான வளர்ச்சியை கண்ணு முன்னாடி காமிச்சிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு வெல்டராக இருக்கலாம், ஃபிட்டராக இருக்கலாம், இல்லை கார்பெண்டராக இருக்கலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம், எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் உங்கள் கம்பெனியில் இருந்தாலும் அதில் ஸ்கில் மேட்ரிக்ஸ், ஒரு 5 levels ஆஃப் ஸ்கில் இந்த ஜாப்புக்கு தேவைப்படுது. இந்த 5 stages ஒவ்வொரு எம்ப்ளாயி எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, ஏன்னா அவங்கவுங்களுக்கு வளரணும்னு ஆசை இருக்கு இல்லையா. இன்ஃபேக்ட் நீங்கள் கம்பெனிலேயே ஒரு பாலிசி வைக்கலாம், 6 months ஒரு டைம் நீ ஒரு 1 step ஸ்கில்ல வந்து ஜம்ப் ஆகணும், அப்படி ஜம்ப் ஆகாட்டி நாங்கள் உங்களை கரெக்டாக ட்ரெயின் பண்ணலன்ற அளவுக்கு நாங்கள் பொறுப்படுத்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்கும்போது அவங்களுக்கும் என்ன ஆகும், ரைட், இந்த கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொரு வருஷமும் என்னால் விசிபிளாக க்ரோத் பார்க்க முடியுது, போன வருஷம் நான் இப்போ இருந்ததுக்கும் இந்த வருஷம் நான் இப்போ இருக்கிறதுக்கும் டெக்னிக்கலாக நான் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக மாறியிருக்கேன், ஐம் ஏபிள் டு சி எ குட் க்ரோத் இன் மை செல்ஃப். பிகாஸ் கம்பெனியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டிரான்சாக்ஷன் கிடையாது, இது வேலை செய்கிறேன் சம்பளம் வாங்குற, நோ, இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இட்ஸ் ரிலேஷன்ஷிப், வாவ், தெர் இஸ் ஸோ மச் மோர் டு திஸ் ஜாப் அப்படின்ற ஒரு இம்பாக்ட் அங்கே வந்து ஏற்படும். அவங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் கேர் பண்ணுற மாதிரி, இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஒரு சேயிங் கூட இருக்குது, நோபடி கேர்ஸ் ஹவு மச் யூ நோ அன்டில் தே நோ ஹவு மச் யூ கேர். உங்களுக்கு எவ்வளோ தெரியும், எவ்வளோ சொல்லி குடிப்பீங்க அப்படின்றத யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குன்றது தெரிஞ்சாதான் நீங்கள் எவ்வளோலாம் சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்ற ஆர்வமே உங்களுக்கு ஏற்படும். ஸோ எங்கள் கம்பெனியில் இது தருவோம் அது தருவோம், எங்கள் கம்பெனியில் உங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ கேர் எடுப்போம், அதுதான் ஃபஸ்ட். டச் பீப்புள்ஸ் ஹார்ட் பிஃபோர் யூ குட் ஆஸ்க் ஃபார் தே ஹேண்ட். ஒரு ட்ரைனிங்கில் நான் கேட்ட ஒரு லைன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக என் மைண்டில் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஒருத்தனுக்கு கை நீட்டி, எம்ப்ளாயி உன்னோட உதவி எனக்கு தேவை, உன் கையை கொடுப்பாயா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவன் ஹார்ட்டை டச் பண்ணுங்கள், அவன் இதயத்தை தொடுங்க, அவன் கையை நாங்கள் உயிரே கொடுப்பான். பிகாஸ் யூ வின் பீப்புள், யூ டோன்ட் வின் ஆர்கியூமெண்ட்ஸ், யூ டோன்ட் வின் கான்வர்சேஷன்ஸ், யூ வின் பீப்புள். நம்பர் 9 இஸ் ரெக்கக்னிஷன். ரிச்சர்ட் பிரான்சன் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன் இப்படியாக சொல்கிறார், ஒரு இன்டர்வியூவில், டெடெக்ஸ் இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எப்படி சார் இவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புளை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அவர் சொல்கிறாரு, Employees are like plants. They need to be nurtured. ஒரு செடி வளர்கிறதுக்கு எப்படி வாட்டர், சன்லைட் இதெல்லாம் தேவையோ அதை போல் எம்ப்ளாயீஸ் வந்து வளர்கிறதுக்கு நல்ல ஒரு நர்ச்சரிங் தேவைப்படுது, ஒரு ரெக்கக்னிஷன் தேவைப்படுது. ரெக்கக்னைஸ் யுவர் பீப்புள். மாதம் ஆனால் top 3 பர்ஃபார்மர்ஸ் யாருன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு, ரிவார்ட், கேஷ் ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோ நானும் கஷ்டப்பட்டு யாருமே என்னை பற்றி சொல்லலையே, உங்கள் ஆஃபீஸில் ஹால் ஆஃப் ஃபேம் இருக்கா, கிரிக்கெட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, ஹையஸ்ட்டு 1-day இன்னிங்ஸில் சிக்ஸர்ஸ் அடித்தது யார், ஹையஸ்ட் ரன்ஸ் எடுத்தது யார், ஹையஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்தவங்க யார், எல்லாமே வச்சுருக்கோம். அப்போ உங்கள் ஆஃபீஸில் ஏன் அது இல்லை, 365 நாளில் இவ்வளோ ஒர்க்கிங் டேலையும் ஆன் டைம் வந்தவர் யார், லேட்டாக இல்லாமல் டைமுக்கு வந்தவர் யார், லீவ் போடாமல் வந்தவர் யார், ஹையஸ்ட் சேல்ஸ் பண்ணவர் யார், ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணவர் யார், ஹையஸ்ட் கஸ்டமர்ஸ் ரிட்டென்ஷன் பண்ணவர் யார், ஹையஸ்ட் விட்டு போன கஸ்டமர்ஸை திரும்பி கொண்டு வந்தவர் யார், பேமெண்ட் ஃபாலோ பண்ணி கொடுத்தவர் யார், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு பட்டியல் போடுங்க. ரெக்கக்னேஷன். நம்பர் 10 இஸ் எக்ஸிட் இன்டர்வியூஸ். வேலையை விட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் என்ன பாஸ் நீ கிளம்பு அப்படின்றது இல்லாமல் ஒரு எக்ஸிட் இன்டர்வியூ, அதை நீங்களே டைரெக்டாக பண்ண முடிஞ்சால் குட், அப்படி இல்லாட்டி அதுக்கு ஒரு HR பர்சனை வச்சு, ஒரு நல்ல ஒரு லைசன் பர்சனை வச்சு, ஏன் இந்த கம்பெனிலேருந்து நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சது இந்த கம்பெனியில், இந்த கம்பெனியில் என்ன பிடிக்கல, இதெல்லாம் நடந்திருந்தால் ஒரு வேளை இந்த முடிவை முன்னாடியே நீங்கள் மாற்றிருக்கக்கூடும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும், உங்களுக்கு ஏதோ
மேபி யூ ஆர் கோயிங் ஃபார் அ பெட்டர் ஆஃபரா அப்படின்றது தெரியல, அல்லது ஏதோ சில விஷயங்கள் பிடிக்காம போறீங்களான்னு தெரியல. உங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னா நாங்கள் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இதில் எந்த இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நண்பர்களே, தாராளமாக இந்த எக்ஸிட் இன்டர்வியூவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இந்த 11 அண்ட் 12 ஆர் வெரி வெரி ஃபேவரட் ஃபார் மீ. எல்லாமே சூப்பர் பாயிண்ட் தான், இந்த 11 12 பயங்கரமான பாயிண்ட்டு, டெஃபினட்டாக நீங்கள் பண்ணி ஆகணும். ப்ளே த ஹாட் சீட் ப்ரோக்ராம், ஓகே, ஓப்பன் அண்ட் ஆனஸ்ட் கம்யூனிகேஷன். ஹாட் சீட் ப்ரோக்ராம்ன்றது வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்தால் மிகவும் அருமையாக இருக்கும். ஹாட் சீட் ப்ரோக்ராம்னா என்னது? ஒரு சேர், ரவுண்டாக நிறைய சேர்ஸ் வச்சுட்டு அதில் ஒரு சேர் வந்து முக்கியமான சேர். இப்போ 15 பேர் டீமில் இருக்காங்கன்னா நடுவில் ஒரு சேர் வந்து முக்கியமான சேர், அதான் ஹாட் சீட். ஓகே, ஒவ்வொருத்தரும் அந்த சேரில் வந்து உட்காரணும். அந்த சேரில் உட்காரும் போது ஃபஸ்ட் ரவுண்ட் எல்லாரும் அவங்கள நேருக்கு நேர் முகமுகமாக பார்த்து அவங்கள பாராட்ட வேண்டும். ஏய், உன் ட்ரெஸ்ஸிங் நல்லாயிருக்கு, நீங்கள் டைமுக்கு வரீங்க, நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கீங்க, எல்லா விதமான பாராட்டுகளை கொடுக்க வேண்டும். ரவுண்டு 2 வந்து எல்லாரும் அவங்கள என்னெல்லாம் அவங்க மாறணுமோ, என்னெல்லாம் அவங்கள்ட்ட பிடிக்கலையோ வெளிப்படையாக சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த சேரில் உட்காரவருக்கு சொல்லிடணும், கண்ணா இது வந்து ஆர்கியூமெண்ட் க்ரியேட் பண்ணுறது கிடையாது, நம்ம வந்து நான் என்ன முன்னேறணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் நம்ம கேட்டுக்கிறதே கிடையாது வாழ்க்கையில். பிகாஸ் ஃபீட்பேக்ஸ் ஆர் த பிரேக்ஃபஸ்ட் ஃபார் சாம்பியன்ஸ். வளரணும்னு நினைக்கிறவனுக்கு மற்றவன் சொல்கிற ஃபீட்பேக் அவ்வளோ அருமையான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் பியூர்லி ஃபார் யுவர் க்ரோத். ஸோ மற்றவனுக்கு நீங்கள் நான்லாம் இவங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஏன்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் தாராளமாக அவங்க என்ன மாற்றிக்கணும் அப்படின்றத உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், நீ சொல்கிறது தான் உண்மையெல்லாம் கிடையாது, உன் பார்வைக்கு இப்படி தெரியுது. சார் என் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிரித்து பேசினா நல்லாயிருக்கும் சார், அது சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, மை பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி முன்னாடியே ட்ரைனிங் கொடுத்து அந்த சேரில் உட்காந்து எல்லோரும் ஃபீட்பேக் வாங்கணும். ரூல் என்ன அப்படின்னா, ஃபீட்பேக் வாங்கினா ஓகே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு எழுதிக்கணும், அவ்வளோதான். திரும்பி சொல்லி ஏன் இப்படி சொன்னால ஆர்கியூலாம் பண்ண தேவையில்லை. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு க்ரியேட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட்லி, பிஸ்னஸ் ஓனரும் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது கண்டிப்பாக அந்த ஹாட் சீட்டில் உட்காருங்க, ஏன்னா நமக்கு மக்கள் ஃபீட்பேக்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, ஸோ அவ்வளோ சூப்பராக இட் ரியலி சேஞ்ச் யுவர் கேரக்டர், சேஞ்ச் த வே யூ டூ பிஸ்னஸ். நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்புட்ஸ் கிடைக்கும். அடுத்த வருஷம் இது முடிஞ்சால் ஒரு கேம்ப் ஃபயரோட பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்த வருஷம் பண்ணும்போது இதே ஃபீட்பேக் திரும்பி வரக்கூடாது, திரும்ப அதே ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நம்ம சுத்தமாக வளரவில்லை என்று அர்த்தம். பிகாஸ் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, தவறு செய்கிறது இயல்பு, திருத்திக்கிறவன் தான் மனிதன். அப்போ நம்ம திருத்திக்கவே இல்லைன்னு அர்த்தம்ன்ற மாதிரி ஆயிடும். ஸோ 11th இஸ் ஹாட் சீட் ப்ரோக்ராம் அண்ட் த 12th பாயிண்ட் இஸ் விஷன் காஸ்டிங். ஸோ உங்கள் கம்பெனிக்கு பவர்ஃபுல்லாக ஒரு விஷன் இருக்கணும் நண்பர்களே. இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கும் போது நம்ம மக்கள்கிட்ட கேட்குறோம், என்னது 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் நீ எங்கே இருப்பேன்னு சொல்லி எனக்கு சொல்லு, வாட் டு யூ வாண்ட் டு அச்சீவ் வித் யுவர் லைஃப் நெக்ஸ்ட் 5 or 10 இயர்ஸ்ன்னு கேட்குறோம். அவன் ஒரு கேள்வி நம்மளை கேட்குறான், வாயில் கேட்கல பட் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, சார் ஏகப்பட்ட கம்பெனிலேருந்து எனக்கும் ஆஃபர் இருக்குது சார், 5 வருஷத்தில் 25 வருஷத்துலேயோ இல்லை 10 வருஷத்துலேயோ உங்கள் கம்பெனி எங்கே சார் இருக்கும் அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவன் ஏங்குறான். எம்ப்ளாயிஸ் வந்து வாய் திறந்து கேட்கல இன்டர்வியூக்கு வந்தவங்க, பட் கேண்டிடேட்ஸ் வந்து மைண்டில் யோசிக்கிறாங்க. So you have a very good vision for your company. Vision kudukkuradhu mottu illama do a vision casting experience. Vision casting experience appadina at least or 2 3 months ku or time vandu or 2035 la நம்ம நிறுவனம் ஒரு 50 branches இருக்கும்போது 5000 employees அதில் வேலை செய்யும் பொழுது இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கும்போது இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கும்போது உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து டிரைவராக இருப்பீங்களா, இல்லை நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் ஹெட்டாக இருக்க போகிறீங்க, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்களா, இல்லை சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டே ஹெட் பண்ணிருக்க போகிற ஒரு டாப் பொசிஷனில் இருக்க போகிறீங்க, நீங்கள் இன்னும் ஸ்டோருக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்க போகிறீங்களா, இல்லை ஸ்டோர் மேனேஜராகவோ இன்சார்ஜாகவோ நீங்கள் மாற போகிறீங்க. ஸோ லுக் அட் தட் க்ரோத், அதான் விஷன் காஸ்டிங். பிகாஸ் த மோர் பீப்புள் பை இன் டு யுவர் விஷன் தே இன்வால்வ் தெம்செல்ஸ் இன்சைட் தி ஒர்க். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த விஷன் அந்த ட்ரீமை வந்து அவன் உள்வாங்கிக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ வேலைக்குள்ளார அவங்களும் ஈடுபாடோடு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ சைக்கலாஜிக்கல் ஆன விஷயம் இது, அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ ஹோப் அண்ட் பிலீவ் இந்த 12 பாயிண்ட்ஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு, இந்த 12 விஷயங்களில் எந்த விஷயம் உங்களை ரொம்ப ஆழமாக டச் பண்ணுது அப்படின்றத எனக்கு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஜஸ்ட் பி லிசனர்ஸ், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. இஃப் யூ நாட்
subscribe to our channel or liked our page or not following our podcast, I would highly recommend to do that right now. And if you want more powerful content like this, you might want to join Growth Foundation International. In short, we call it as GFI. Okay, links kila koduthirukken. Know more about that. And this is James Vineet. I will see you in another video. Bye-bye.